வணக்கம் ரத்னி கனிமொழி. ஒவ்வொரு வாரமும் நம்மளோட ஷோல ஒரு துறையை சார்ந்த ஸ்பெஷலிஸ்ட் நிறைய விஷயங்களை பத்தி ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் ஓட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் கார்த்திக் முருகன் அவர்கள் இருக்காங்க. ஸோ வெளிநாட்டில் போய் படிக்கிறது சம்பந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஷோக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், எல்லாருக்குமே வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கனவு லட்சியம் எல்லாம் இருக்கும். யாரை கேட்டாலும் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் நான் ஃபாரின்ல பண்ண போறேன்னு சொல்லுவாங்க. இல்லை டுவெல்த் முடிச்ச அப்புறமே சில பேர் வந்து ஃபாரின் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ குறைந்த கட்டணத்தில் வெளிநாட்டில் போய் படிக்க முடியுமா? அப்படி சாத்தியம்னா அமோகாவோட பங்கு என்ன அப்படிங்கிறத பத்தி? கண்டிப்பா மேடம். ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க மேடம், இம்பாசிபிள் இஸ் த வேர்ட் டு பி ஃபவுண்ட் ஓன்லி இன் தி டிக்ஷனரி ஆஃப் ஃபூல்ஸ். இந்த உலகத்தில் வந்து மனுஷனால முடியாதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. ஸோ இப்போ அமோகா மூலயமா இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு ஸ்டூடெண்ட் கூட மேடம் தாராளமாக போய் படிக்கலாம். என்னென்னா அதை பற்றின ஒரு அவேர்னஸ் நம்மள்ட்ட வந்து இல்லை. ஸோ இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியோட மிக முக்கியமான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா மேடம், எப்படி வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறது. அதில் வந்து நிறைய எஜுகேஷன்ஸ் இருக்குது மேடம், உங்களுக்கே தெரியும். எம்பிபிஎஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங் போய் படிக்கலாம், எம்பிஏ, எம்எஸ், அப்புறம் வந்து நிறைய டிப்ளமோ கோர்சஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது மேடம். இப்போ அமோகா மூலியமாக இப்போ நாங்கள் என்ன பண்ணி கொடுத்துட்ருக்கோம்னா, முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்ஜெக்டிவை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது. இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேடம், ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட் எடுத்திங்கன்னா அவனுக்கு வந்து பல கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கும். மெக்கானிக்கல் கோர்ஸ் போகலாமா, இல்லை நான் ட்ரிபிள் இ கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகலாமா, அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போ நாங்கள் இப்போ அமோகா மூலமாக என்ன சொல்ல வரோம்னா, எந்த படிப்பு வேணாலும் எடுத்து படிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எதனால நான் இந்த படிப்பு எடுத்து படிக்கணும். ஸோ அதுக்கு இனிஷியலாக நாங்கள் வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறோம் மேடம். அந்த கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை கொடுக்கும். குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அதுக்கப்புறம். ஏன்னா வந்து அவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ எம்பிபிஎஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க, ஆனால் எங்கே நம்ம நீட் பிரச்சனைனால நம்ம ஊரில் வந்து அட்மிஷன்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா, இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து முதல்ல அமோகாவோட முக்கியமான பங்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடம், யார் வேணாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸில் எம்பிபிஎஸ், இன்ஜினியரிங், எம்பிஏ, எம்எஸ், இல்லை டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது மேடம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, இல்லை டூரிசம் மேனேஜ்மெண்ட்டு, ரீட்டைல் மேனேஜ்மெண்ட்டு, ஆண்டர்ப்ரனர்ஷிப், நிறைய கோர்சஸ் இருக்குது. எந்த கோர்ஸ் வேணால் போய் படிக்கலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேடம், அதற்குண்டான வந்து அட்மிஷன்ஸ், அகாமடேஷன்ஸ், விசா, ஃப்ளைட் டிக்கெட், பேங்க் லோன் கைடன்ஸ், அதே மீறி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ குறிப்பாக வந்து டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் மேடம், இப்போ இன்ஜினியரிங் போய் படிக்க போகிறாங்க, எம்பிபிஎஸ் போய் படிக்க போகிறாங்க, நான் டைரெக்டாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட போயிட்டு அவங்கள இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு 15 நாள் இல்லை 30 நாள் இங்கே தங்கி இருந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் வேணுமோ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்த பிறகு நான் திருப்பி நன்றியாக வரேன். ஸோ இதனால் இதை சொல்ல வரேன்னா மேடம், நிறைய பேர் வெளிநாட்டுக்கு வந்து அனுப்புகிறாங்க, நானும் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. பட் என்னுடைய அனுபவத்தை சொல்ல வரேன் மேடம், கிட்டத்தட்ட 11 வருஷமாக, இன்றைக்கு நேற்று கிடையாது, 11 வருஷமாக என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்தியாவில் எம்பிபிஎஸ்னா எய்ம்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்கிறது எப்படின்னா, எய்ம்ஸ்க்கு நிகரான ஒரு சில டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் அமோகா மூலியமாக நிச்சயமாக ஒரு அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். இப்போ நம்ம ஐஐடியை பற்றி எல்லாருக்குமே தெரியும் மேடம். இப்போ என்னென்னா, நீங்கள் ஐஐடிக்கு நிகரான ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் அந்த மெக்கானிக்கல் கோர்சஸ் ஏரோஸ்பேஸ் படிப்புனா, அந்த படிப்பை உலகத்தில் முத முதல் யார் உருவாக்குனாங்களோ அந்த இடத்துல அமோகா மூலியமாக ஒரு அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். அது இல்லாமல் அவங்க படித்து முடிக்கிற வரைக்கும் அவங்களுடைய குழந்தைங்க வந்து எந்த ரூமில் இருக்காங்க, அவங்க ரூம்மேட்ஸ் யார், அவங்க ஒழுங்காக படிக்கிறாங்களா இல்லையா, அவங்களுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் உட்பட எல்லாத்தையும் எங்களால் ஃபாலோ பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய ஆஃபீஸ் வந்து அங்கே வந்து இருக்குது. அதனால் எந்த ஒரு பேரண்ட்ஸும் பயப்பட வேண்டாம், ஸ்டூடெண்ட்ஸும் பயப்பட வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் தான் சார், நான் வாழ்க்கையில் சாதிக்கணும் சார், நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் சார், ஐ வாண்ட் டு பிகம் அ பெஸ்ட் டாக்டர்ஸ் இன் த வேர்ல்ட், நான் வந்து ரிசர்ச் பண்ணணும், ஒரு என்ன சொல்கிறது லைக் ஒரு டெக்னிக்கலாக ஏதாவது கோர்சஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அதுன்னு சொல்கிறது டெட்டர்மினேஷன், டெடிக்கேஷன், பேஷன் ப்ளஸ் இன்வால்மெண்ட், இந்த 4 விஷயம் இருந்ததுன்னா ஒரே ஒரு மேடம் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்கள் வந்து இப்போ நம்மளோட ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் இருக்குது, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன ஒரு தடவை மீட் பண்ணினா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், நிச்சயமாக உங்கள் குழந்தைங்கள் வந்து ஏன்னா லைஃப்பில் நம்ம என்ன விஷயம் ஆசைப்படுறோம் மேடம், அந்த விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ண முடியலன்னா நம்ம ஆல்ரெடி வேஸ்ட்டு தானே. ஏன்னா நிறைய வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. இன்னைக்கு பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து சொல்லித்தரது கிடையாது, அவனை போட்டு ஸ்டிக் பண்றாங்க, நீ உனக்கு இதுதான்டா, உனக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கிடையாது. இப்போ நாங்கள் என்ன சொல்றோம், வந்து குளோபலைசேஷன், இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன் எடுத்துக்கோங்க, இல்லை கார் எடுத்துக்கோங்க, நீ வெளிநாட்டை பத்தி எல்லா விஷயம் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஈஸியாக தெரியும். அதில் என்னன்னா என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் வேஸ் இருக்கு. இப்போ நான் டாக்டர் ஆகும்னா ஓகே, என்னால் இப்போ இந்தியாவில் வந்து ஒரு எம்பிபிஎஸ் வந்து படிக்க முடியலைன்னா அதுக்கு வந்து பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இன்ஜினியரிங் வந்து ஒரு மெக்கானிக்கல் கோர்ஸ் படிக்கணும் ஆசைப்படுறாங்கன்னா அதுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ எம்பிஏல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெஷலைசேஷன் நம்ம ஊரில் கிடையவே கிடையாது. இப்போ அதில் ஒரு 10 ஸ்பெஷலைசேஷன் இருக்குன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த டார்கெட்டை என்னால் வந்து எங்கே போய் அச்சீவ் பண்ண முடியுமோ அந்த ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸை வந்து நிச்சயமாக அமோகம் மூலியம் கொடுக்க முடியும் மேடம். ஓகே சார், இப்போ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
வணக்கம், வேலூர் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். ஓகே, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. கண்டிப்பா சார், எனக்கு ரெண்டு டவுட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டவுட் பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல எம்டெக் படிக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா, வெளிநாட்டுல எம்டெக் படிச்ச உடனே வேலை வாய்ப்புகள் அப்படிங்கறது நிறைய இருக்கு. அண்ட் வெளிநாட்டுல இருந்து படிச்சு இந்தியாவுக்கு வரவங்களுக்கும் தனி மதிப்பு அப்படின்னு தான் இருக்கு. சோ வந்து வெளிநாட்டுல எம்டெக் கோர்ஸ் எப்படி படிக்கலாம், அண்ட் வெளிநாட்டிலேயே வேலை செய்வது பெஸ்டா, இந்தியால கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளிநாட்டுல படிச்சு வந்தா நல்லா இருக்கா, இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனா நான் வச்சுக்கிறேன். ஓகே மேடம். செகண்ட் க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, இந்த மருத்துவ படிப்பு குறிப்பிட்ட MBBS அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, வெளிநாட்டுல படிச்சா எக்கச்சக்கமா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அமோகா வந்து இந்த விஷயத்தை எப்படி பாக்குறது, மருத்துவ படிப்புகளும் எக்கச்சக்கமா காசு கொட்டி படிக்காம கூட கண்டிப்பாக மாணவர்கள் அவங்களுடைய கனவை நினைவாக்கிக்கலாமா, எப்படி அமோகா சப்போர்ட்டிவா இருக்கு, இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. கண்டிப்பா மேடம். ஆக்சுவலா எனக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு க்வெஸ்சன்ஸ் இருக்கு மேடம். சொல்லுங்க. முதல் விஷயம், நீங்க எம்டெக் சொன்னீங்க மேடம், நீங்க ஆக்சுவலா வந்து இப்ப பிஇல என்ன டிபார்ட்மெண்ட் மேடம், ஆக்சுவலா வந்து இப்ப மெக்கானிக்கலா இல்ல என்ன கோர்சஸ் படிச்சிட்டு இருக்காங்க, யாருக்கா கேக்குறீங்க மேடம்? என்னுடைய ஃப்ரெண்டுக்காக கேக்குறாங்க, பிஏ ட்ரிபிள் ஏ முடிச்சிருக்காங்க, அவங்க எம்டெக் பண்ணனும் அப்படினு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்க மேடம். அப்புறம் வந்து ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்க மேடம், MBBS யாருக்கா கேக்குறீங்க மேடம் நீங்க? MBBS வந்து என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்க, சோ அவங்க ஃபேமிலியே டாக்டர் ஃபேமிலி தான், சோ அவங்க வெளிநாட்டுல போய் படிக்கணும் அப்படினு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அவங்களுக்கு நான் என்ன கேக்குறேன் மேடம், அவங்களுக்கு வந்து இந்த MBBS படிப்புல உண்மையால இன்ட்ரஸ்ட் இருக்கா மேடம்? கண்டிப்பா இருக்கு சார், ஆப்வியஸ்லி இருக்கு. கண்டிப்பா மேடம். உங்க ரெண்டு கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் மேடம், நீங்க அப்படியே நம்ம டிவி வாட்ச் பண்ணுங்க மேடம். முதல் க்வெஸ்சன்ஸ் நான் சொல்லிடுறேன் மேடம். ஆக்சுவலாக வந்து இது உங்களுக்கு மட்டும் உண்டான ஒரு பதில் கிடையாது மேடம், பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கு மேடம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது நீங்கள் எடுத்து கூப்பிட்டு கேட்டீங்களா மேடம், என்ன கோர்ஸ் போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். மெக்கானிக்கல் போகிறதா, ட்ரிபிள் இ போகிறதா, ஏரோஸ்பேஸ் போகிறதா, ஏரோநாட்டிக்கல் போகிறதா, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து பிஇல ட்ரிபிள் இ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன் மேடம். இப்போ நீங்கள் டெக்னிக்கலாக எப்படின்னா, முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெக்னிக்கலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, இப்போ நான் வந்து சார் நான் டெக்னிக்கலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன் சார், நான் பிஇயில் ட்ரிபிள் இ முடிச்சுட்டு ஒரு எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எம்பாய்டர்ட் சிஸ்டம் இல்லை டெலிகம்யூனிகேஷன் இல்லை ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் இது மாதிரி ஆப்ஷன்ஸ் உள்ள போய்க்கலாம் மேடம். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், நீங்கள் பிஇ முடிச்சுட்டு எம்பிஏ கூட போய்க்கலாம் மேடம். ஏன்னா வந்து பிஇ வந்து இஸ் டெக்னிக்கல் கோர்ஸ், எம்பிஏங்கிறது இஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் மேடம். நீங்கள் டெக்னிக்கல் ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்க்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதில் இப்போ எம்பிஏன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், இன்னோவேஷன் மேனேஜ்மெண்ட், கிரியேட்டிவிட்டி மேனேஜ்மெண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப் மேனேஜ்மெண்ட், குளோபல் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், சஸ்டைனபிள் ரிசர்ச்மெண்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எதுவான சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் இப்போ நாங்கள் பொதுவாக அமோகா மூலியமாக நாங்கள் என்ன சொல்ல வரோம் மேடம், பட் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஒரு எம்எஸ் கோர்ஸ் வெளிநாட்டில் போய் படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, நிறைய நாடுகள் இருக்கு. இப்போ குறிப்பாக US, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, சிங்கப்பூர் இது மாதிரி நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், நீங்கள் வந்து ஒரு எம்எஸ் கோர்ஸ் பண்ணணும்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 40 ஒரு 50 லட்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கு நீங்கள் வந்து IELTS, TOEFL மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். இதில் நம்மளுக்கு தெரியாத விஷயம் என்ன கேட்டீங்கன்னா மேடம், ஒரு ஆச்சரியமான விஷயம் ஆனால் அதுதான் உண்மை. இப்போது நீங்கள் யாரு கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல, பட் பொதுவாக நான் சொல்கிறேன், நான் 75% மேலே மேடம், நீங்கள் பிஇயில் வந்து 75% மேலே யார் எடுத்திருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் ஒரு சில நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. குறிப்பாக இட்டாலி, ஜெர்மனி, நார்வே, ஃபின்லாண்டு இது மாதிரி நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா படிப்புக்காக 1 ரூபாய் கூட செலவு பண்ண வேண்டாம், ஆனால் நீங்கள் 75% மேலே வந்து எடுத்துருக்கணும். ஆனால் இதை பற்றின அவேர்னஸ் நம்மள்ட்ட வந்து இல்லை. அது இல்லாமல் 40 லட்சம் ரூபா நம்ம செலவு பண்ணி படித்தோம்னா நம்மளுக்கு என்ன குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிடைக்குமோ, என்ன குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்போசர் கிடைக்குமோ, அதே கைண்ட் ஆஃப் எஜுகேஷனை யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் நம்ம தாராளமாக ஸ்காலர்ஷிப்போட படிக்கலாம் மேடம். நான் எதனால நான் யூரோப்பு நான் சொல்ல வரேன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம், இங்கே இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிஸுமே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ், படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கலாம், ஒர்க் பெர்மிட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஒரு விசாவை பயன்படுத்திக்கிட்டு 27 கண்ட்ரிக்கு நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம், மக்கள் தொகை மிக மிக குறைவு. நீங்கள் 75% மேலே உங்களால் எடுக்க முடியலனா கூட, கொஞ்சம் பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட, நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எம்எஸ் படிக்கணும்னா மினிமம் ஒரு 2 வருஷத்துக்கு சொல்கிறேன் மேடம், உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் அகாமடேஷன் ஃபுட்லாம் சேர்த்து ஒரு 8-9 லட்சம் ரூபா செலவு பண்ணால் போதும். இல்லை நம்ம ஒரு எம்பிஏ படிக்கணும் ஆசைப்பட்டால் கூட அதே செலவு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்குள்ள நீங்கள் தாராளமாக ஒரு எம்பிஏ வந்து படிக்கலாம். அது இல்லாமல் ஒரு சில நாடுகள் இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரான்ஸில் போய் ஒரு எம்பிஏ படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 15 லட்சம் ரூபா செலவாகும். அதே மாதிரி ஸ்வீடனு, நார்வே, டென்மார்க்கு, ஒரு சில நாடுகள் இருக்கு. ஸோ அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்காலர்ஷிப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பட் மினிமம் சொல்லிட்டு நான், மினிமம் 2 வருஷம் படிச்சு முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாங்கிறது மேக்ஸிமம், மோர் தன் எனஃப். சப்போஸ் உங்களுக்கு வந்து 75% இல்லை 80% அதுமாதிரி இருந்ததுன்னா நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு மேடம்.
நெக்ஸ்ட் வந்து என் எம்பிபிஎஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். எம்பிபிஎஸ் பொறுத்தவரை தயவு செய்து இந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. 8 ஒரு 9 விஷயம் சரியா இருக்கணும் சார். அமோகாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார், வெளிநாட்டுக்கு அனுப்புறது நோக்கம் கிடையாது. வெளிநாட்டில் போய் படிச்சு முடிச்சுட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான டாக்டரா வந்து வெளில வரணும். அந்த குவாலிட்டி கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் சார், நான் சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து அங்கீகாரம் பண்ணணும், WHO ரெகனைசேஷன் பண்ணணும், யுனெஸ்கோ ரெகனைசேஷன் பண்ணணும், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷா இருக்கணும், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் மெடிக்கல் கவுன்சில், யூரோப்பியன் மெடிக்கல் கவுன்சில் மெம்பர்ஷிப் வச்சிருக்கணும், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியா இருக்கணும், பாதுகாப்பு அதிகமா இருக்கணும், பிளஸ் செலவு கொஞ்சம் குறைவா இருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து எங்க அதிகமா இருக்கோ அது மாதிரி நாடுகளில் மட்டும்தான் இன்னைக்கு அமோகா மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா மேடம் என்னத்தை மாத்திக்கலாமே, நான் சொல்றது எப்படின்னா சார், நான் படிச்சா டாக்டர் படிப்பு தான் சார் நான் படிப்பேன், நான் பிடிஎஸ் கோர்ஸ் போக மாட்டேன், பிஃபார்ம் கோர்ஸ் போக மாட்டேன், ஆயுர்வேதிக் கோர்ஸ் எடுக்க மாட்டேன், ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர்னு சொல்லிட்டு யாருக்கு உண்மையால இந்த டெட்டர்மினேஷன் இருக்கோ, நான் அந்த நிகழ்ச்சி மூலமா ஒரு விஷயம் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். நீ உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் அந்த மெடிசன் சொல்ற ஒரு கோர்ஸை வந்து முதல்ல யார் உருவாக்குனாங்களோ அந்த இடத்துல ஒரு எம்பிபிஎஸ் அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து உலக சுகாதார மையமும் ஐநா சபையும் ஃபண்டிங் பண்றதுனால ஒரு 6 மேடம் ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் படிச்சு முடிக்கிறது நான் சொல்றேன். ஆச்சரியமான விஷயம், ஆனா இதான் உண்மை. ஒரு வருஷத்துக்கு நீங்க மேக்ஸிமம் ஒரு 4 செலவு பண்ணா போதும், ஃபீஸ் அகாமடேஷன் ஃபுட்லாம் நான் சேர்த்து சொல்றேன். 6 ஒரு 23-24 உங்களால செலவு பண்ண முடியும்னா நீங்க அமோகா மூலியமா உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் உக்ரைன், அர்மேனியா, ஜமேக்கா நிறைய நாடுகள் இருக்கு. அதுல சொல்றது எப்படின்னா அந்த நாட்டோட கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல எங்களால நிச்சயமாக ஒரு அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். அதனால நான் எம்பிபிஎஸ் படிப்பா இருந்தாலும் சரி, இல்லை எம்எஸ் படிப்பா இருந்தாலும் சரி, ஒரு எம்பிஏ படிப்பா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு முறை கீழே உள்ள அந்த ஸ்க்ராலிங் நம்ம நோட் பண்ணிட்டு எங்களை வந்து அப்ரோச் பண்ணுங்க மேடம். நான் திருப்பி சொல்றேன் எப்படின்னா, படிப்புக்காக நிறைய செலவு பண்ண வேண்டாம், நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு, அதை பத்தின அவேர்னஸ் நம்மள்ட்ட வந்து இல்லை. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நான் பொதுவாகவே நான் பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, வெளிநாட்டுக்கு நம்ம அனுப்புறோம், அந்த நாட்டில் வந்து மக்கள் தொகை குறைவா இருக்கணும், பார்ட் டைம் ஜாப் பண்ற மாதிரி இருக்கணும், ஒர்க் பெர்மிட் ஆப்ஷன்ஸ் இருக்கணும், நல்ல கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸா இருக்கணும், செலவு கொஞ்சம் குறைவா இருக்கணும், பிஆர் ஆப்ஷன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கணும், மொத்தத்தில் செட்டில் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கணும். இல்லை ஏனோ தானே இல்லை சார், நான் வந்து வெளிநாட்டில் போய் படிச்சு முடிச்சுட்டு வர மாதிரி இருந்தால் நீங்கள் எந்த நாட்டுக்கு போய்க்கலாம். நீங்கள் அமோகம் மூலியமாக எல்லா நாட்டிலையும் ஈஸியாக வந்து அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். அதில் உங்களுக்கு இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷனில் அதாவது எப்படின்னா, நீங்கள் செலவு கொஞ்சம் குறைவாக இருக்குது இதனால வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எப்படிங்க யோசிக்கவே வேண்டாம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மால்டாவில் ஒரு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது மேடம், அந்த யூனிவர்சிட்டி பேர் மால்டா யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணி 500 ஆகுது, ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ ஏரோஸ்பேஸ்னு ஒரு படிப்பு வந்து படிக்கணும்னா அந்த ஏரோஸ்பேஸ்னு ஒரு படிப்பை உலகத்தில் முதல் முதல் யார் உருவாக்குனாங்களோ அந்த இடத்துல வந்து அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். அதனால நீங்க தாராளமா வந்து அப்ரோச் பண்ணுங்க, நிச்சயமா ஹெல்ப் பண்ணி தரோம். சார், இப்ப பாத்தீங்கன்னா ஃபாரின்ல போய் படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கனவா இருக்கு, அதிலும் இன்ஜினியரிங் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஸோ இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேரண்ட்ஸ் ஆகட்டும் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் என்ன தெரிஞ்சுக்கணும் அவங்க முதல்ல, அது மட்டும் இல்லாம இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும், என்ன கண்ட்ரீஸ்ல என்ன யூனிவர்சிட்டிஸ்ல போய் படிக்கலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க சார். கண்டிப்பா மேடம், ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் பிளஸ் டூ முடித்த பிறகு எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது மேடம். ஆனால் இப்போ இன்ஜினியரிங்கை பொறுத்தவரையில் ரொம்ப பெரிய சப்ஜெக்டில், ஏன்னா நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது, மெக்கானிக்கல், IEEE, ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸு, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸு, பயோடெக்னாலஜி, ரினியூவபிள் எனர்ஜி, பெட்ரோலியம் அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு கன்ஃபியூஷன் வந்துருக்காங்க மேடம். இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, சொல்லுவாங்களே இஃப் யூ டூ நாட் நோ வேர் யூ ஆர் கோயிங் வில் எண்ட் அப் சம்மர்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நான் ஒரு மெக்கானிக்கல் கோர்ஸ் எடுத்து படிக்கிறேன்னா தப்பு கிடையாது, ஆனால் மெக்கானிக்கல் கோர்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது, 4 கழிச்சு வேலை கிடைக்குமா, இந்தியாவில் எது மாதிரி கம்பெனிஸ் இருக்குது, வெளிநாட்டில் எது மாதிரி கம்பெனிஸ் இருக்குது, என்னால் சர்வை பண்ண முடியுமா. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன உரி பண்ணுறாங்கன்னா, மேடமோட ஃபஸ்ட்டு காலேஜ் ஸ்கூலுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, சார் எப்படி சார் வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு. பட் ஒரே விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சார், வேலைங்கிறது எப்போ கிடைக்கணும் மேடம், நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வென் யூ ஹேவ் எனஃப் ப்ராக்டிக்கல் நாலேஜ், யாருக்கு உண்மையாலே வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னாலஜியோடைய கான்செப்ட், ஏன்னா எல்லாருமே படிக்கிறோம் மேடம், எல்லாரும் படிக்கிறோம், எல்லாருக்குமே அந்த அறிவு இருக்கு, அந்த அறிவை எங்கே பயன்படுத்துறது எப்படி பயன்படுத்துறது, தட் இஸ் கால்ட் அஸ் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னாலஜியோட கான்செப்டை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டாருன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த வேலைங்கிறது வந்து மேடம் அந்த எப்போ வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்க வந்து வாய்ப்புகள் கிடைக்கும்னா, நம்ம படிக்கக்கூடிய அந்த ப்ராப்பர் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இருக்கணும், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இருக்கணும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ட்ரைன்டு ப்ரொஃபஸர்ஸ் இருக்கணும், மனப்பாடம் இல்லாத ஒரு எஜுகேஷனாக இருக்கணும். ஸோ இதை தான் வந்து ஃபஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் வந்து மெயினாக பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாடுன்னு சொல்கிறேன் மேடம், வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாடு இருக்குது, நிறைய கோர்சஸ் வந்து இருக்குது. அதில் நான் திருப்பி திரும்ப சொல்கிற விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எந்த நாட்டில் போனாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸலண்ட் எஜுகேஷன் கிடைக்கும், பாதுகாப்பு அதிகமாக இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜினியரிங்கை பொறுத்தவரை எந்தெந்த கோர்சஸ் வந்து எந்த நாட்டிலேருந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது,
பிளஸ் ஏன்னா பிஇ நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது, பிஇ முடிச்சோம் நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு எம்எஸ் பண்ணணும். ஸோ அதற்குண்டான வாய்ப்புகள் இங்கே வந்து இருக்குது. இது மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து கரெக்டாக பார்க்காம சும்மா பிளைண்டாக உங்கள் குழந்தைங்களை வந்து ஒரு மெக்கானிக்கல் இல்லை ட்ரிபிள் இல் ஈசின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ நம்மளுக்கு அது தெரியாது, 4 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சார் எனக்கு வந்து வேலை கிடையில சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க. லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படிச்சு முடிச்சு வேலை இருக்காங்க. ஸோ நீங்கள் அம்மோகா மூலியமாக இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு உண்மையால் இந்த டிட்டர்மினேஷன் டெடிக்கேஷன் பேஷன் ப்ளஸ் இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா மெக்கானிக்கல் படிப்பை உலகத்தில் முத முதல் யார் உருவாக்குனாங்களோ, ஏரோஸ்பேஸ் இல்லை ட்ரிபிள் இ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை சிவில், இந்த படிப்பு உலகத்தில் முத முதல் யார் ஸ்டார்ட் பண்ணாங்களோ ஐஐடிக்கு நிகரான டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நிச்சயமாக ஒரு அம்மோகா மூலியமாக ஒரு அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். தயவுசெய்து பேரண்ட்ஸ் இதை நோட் பண்ணிக்கங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கங்க. நான் ஒரு 5 ஒரு 6 கோர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எதை பேஸ் பண்ணினா அடுத்த 25 வருஷம் ஆனால் கூட இந்த படிப்புகளுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து உலகம் ஃபுல் அதிகம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் கிடையாது, ஏரோஸ்பேஸ். ஏரோஸ்பேஸ் படிப்புங்கிறது வேற, ஏரோநாட்டிக்கல் படிப்புங்கிறது வேற. ஸோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஏரோஸ்பேஸ், அதுக்கடுத்து மெக்கானிக்கல் எவர் கிரீன் கோர்ஸ் மெக்கானிக்கல், அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கடுத்து இசிஇ, அதுக்கடுத்து சிவில். இந்த 5 படிப்புல நீங்க எந்த படிப்பு எடுத்து படிச்சாலும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து வேலைங்கிறது இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெளிநாடுன்னு வரும்போது இப்போ நாங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றோம்னா, இப்போ டைரக்டா நான் சொன்ன பாத்தீங்களா, இப்போ யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா இந்த நாடுகளில் போயிட்டு ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கணும்னா ஒரு 60 லட்ச ரூபா செலவாகும் மேடம். ஒரு 60 லட்ச ரூபா செலவு பண்ணி படிச்சோம்னா நம்மளுக்கு என்ன குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிடைக்குமோ, என்ன குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்போஷர் கிடைக்குமோ, அதே கைண்ட் ஆஃப் எஜுகேஷனை யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில யூனிவர்சிட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்போட ப்ரொவைட் பண்ணுறாங்க. படிப்புக்காக நிறைய செலவு பண்ண வேண்டாம். ஆவரேஜாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5-4 லட்ச ரூபா, ஒரு இன்ஜினியரிங் படிக்கணுமா ரொம்ப நல்ல யூனிவர்சிட்டியில் படிக்கணுமா ஒரு 15-16 லட்ச ரூபா, எந்த டொனேஷன் கொடுக்க வேண்டாம், கேபிடேஷன் கொடுக்க வேண்டாம், ஒரு 15-16 லட்ச ரூபா உங்களால் செலவு பண்ண முடியும்னா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ஏரோஸ்பேஸ் நான் சொன்னேன், நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் எதனால சார் நீங்கள் ஏரோஸ்பேஸ் சொல்கிறீங்க. ஏன்னா இப்போ ஏரோஸ்பேஸ் படிப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு படிப்பு கிடையாது, ஒரு ஃப்ளைட்டை வந்து ஒரு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு படிப்பு. ஒரு ஃப்ளைட்டை மேனுஃபேக்சர் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் வந்து வேணும். அதில் அவங்க என்னென்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னா மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், டெலிகம்யூனிகேஷன், ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன், எம்பர்டட், சவுண்ட் இன்ஜினியரிங், பவர் இன்ஜினியரிங், ரோபாட்டிக்ஸ், ஐடி, நெட்ஒர்க், சாஃப்ட்வேர். இந்த 12 டிவிஷன்ஸ் இதுதான் ஆக்சுவலாக வந்து ஏரோஸ்பேஸ் படிப்பு. இதை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும், நம்ம எங்கேயும் ரிசர்ச் போய் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி ரிசர்ச்லாம் பண்ணுறது கிடையாது, ஏதோ ஒரு படிப்பு போய் படிச்சுக்கலாம், அதை அப்பா சொல்கிறாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க இல்லை ரிலேஷன் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதுக்காக நீங்கள் உங்கள் படிப்பை சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ பிடிச்சா கூட எதனால் இதை நான் பிடிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து இதனால் எனக்கு என்ன யூசஸ் வந்து இருக்குது, இது எல்லாமே கொஞ்சம் தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேள்விகள் 1000 சொல்கிறோம், அதே தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கேள்வி வந்து உங்களுக்குள்ள நீங்கள் கேட்கணும். நீங்கள் அப்படி கேட்டால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போக முடியும். இல்லைன்னா பேருக்கு ஏதோ ஒரு படிப்பு நம்ம இங்கே தாராளமாக படிச்சுட்டு போயிட்டுருக்கலாம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் வந்து ஒரு அழகான ஒரு படிப்பு. இந்த படிப்பை வந்து உலகத்தில் முத முதல் யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வெஸ்ட் உக்ரைனில் கை ஏர்ஃபோர்ஸ் யூனிவர்சிட்டி. நீங்கள் நெட்டில் போய் ப்ரோஸ் பண்ணி பாருங்களேன், 250 வருஷம் பழமை வாய்ந்த யூனிவர்சிட்டி. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், 250 இயர்ஸ் வெரி ஓல்டஸ்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, உலகத்தோடைய ஃபர்ஸ்ட் சேட்டலைட் ஸ்பட்னிக் அதை டிசைன் பண்ணதுங்க உள்ள டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட், உலகத்தோடைய மிகப்பெரிய ஏர்கிராஃப்ட் அனாட்டோ 225 அது இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு இந்தியாவில் வந்து வி ஆர் யூசிங் சுகாய் 27 அதை மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட யூனிவர்சிட்டியில் உங்கள் குழந்தைங்க போய் படித்தா வேலை கிடைக்குமா கிடைக்காது, தயவு செய்து பேரண்ட்ஸ் பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்து யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தான் இப்போ நான் மெக்கானிக்கல் நான் சொன்னேன், ஒரு பியில் ஒரு மெக்கானிக்கல் முடிச்சுட்டு எம்எஸ்ல ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் டிசைனிங் இது மாதிரி ஆப்ஷனில் போய்க்கலாம். இப்போ நம்ம சிவில் எடுத்தோம்னா பியில் சிவில் முடிச்சுட்டு எம்எஸ் வந்து ஹைட்ராலிக் இன்ஜினியரிங், டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், ஸ்ட்ரக்சரல் அது மாதிரி உள்ள போய்க்கலாம். இதே நம்ம வந்து கம்யூனிகேஷன் ஃபீல்ட் பிளஸ் ஐடி ஃபீல்டு உலகம் ஃபுல்லாக ஜாப் இருக்குது. நீங்கள் அது எம்எஸ்ல வந்து டெலிகம்யூனிகேஷன், ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் அது மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து போய்க்கலாம். இந்த எல்லா படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நாங்கள் வந்து எதனால் ஈரோப்பு வந்து சொல்கிறோம்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிஸுமே 200 வருஷம் 300 வருஷம் வெரி ஓல்டஸ்டான யூனிவர்சிட்டி. நீ டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க, எரிக்சன், நோக்கியா, எஸ்ஏபி, வோல்வோ, கேலக்ஸோ, ஐக்கியா, பூமா, பிஎம்டபிள்யூ, ஆடி, 360 ஆர்கிடெக்சர், வில்லியம் ரான் அசோசியேட், ட்ரிபிள் சி வின்ஸ்னு சொல்லிட்டு நீ உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கம்பெனிஸோட ஹெட் குவார்டர்ஸ் அங்கே தான் இருக்குது. 4 வருஷம் படிப்பு, 2.5 வருஷம் மட்டும் எஜுகேஷன் இருக்கும், மீது ரிமைனிங் 1.5 இயர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் குழந்தைங்களுடைய பர்டிகுலர் ஃபீல்டு, இப்போ மெக்கானிக்கல்னா பிஎம்டபிள்யூ, ஆடி, வோல்வோ அங்கே ட்ரைனிங் தராங்க. இதே ஒரு ஏரோஸ்பேஸா ஏர்பஸ், இஏடிஎஸ், நாசா, போயிங்கில் ட்ரைனிங் தராங்க. இதே ஒரு கம்யூனிகேஷன் படிப்பா இன்னைக்கு வந்து நோக்கியா இல்லை எரிக்சனில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங்கை நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டீங்கனாவே நீங்கள் ஈஸியாக வந்து வேலைக்கு வந்து போயிடலாம். அது இல்லாமல் ஒரு பிஇ முடிச்சுட்டு பிஇ படிக்கிறதுக்கு ஒரு 16 லட்ச ரூபா செலவாகுதுன்னா அங்கே வந்து ஒரு 3 விதமான ஸ்காலர்ஷிப்ஸ் வச்சுருக்காங்க. முதல் வருஷம் நீங்கள் கிளாஸில் டாப்பராக வந்துட்டீங்கன்னா 2வது வருஷம் டியூஷன் ஃபீஸ் கட்டும்போது பாதி அமௌண்ட் கட்டினா மட்டும் போதும். இதில் ஹராஸ்மெண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, 2 இயர்ஸ் இன் ஒன் கண்ட்ரி, 2 இயர்ஸ் இன் அனதர் கண்ட்ரி. 2 வருஷம் நீங்கள் கிளாஸில் டாப்பராக வரீங்கன்னா
டாட் ஸ்காலர்ஷிப்னு ஒரு ஸ்காலர்ஷிப் தராங்க. யாருக்கு, எத்தனை பேருக்கு அதை பத்தி தெரியும்? ரிமைனிங் டூ இயர்ஸ் நம்ம டியூஷன் ஃபீஸே கட்ட வேண்டாம். அது இல்லாம ஒரு பிஇ முடிச்சுட்டு நீங்க ஒரு எம்எஸ் படிக்கணும் ஆசைப்படுறீங்க, நீங்க உலகத்தோட டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் லுண்ட், யூனிவர்சிட்டி ஆஃப் பசாலா, யூனிவர்சிட்டி ஆஃப் மூனிச், யூனிவர்சிட்டி ஆஃப் வார்ஷா, இதெல்லாம் உலகத்தோட டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ், அந்த யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க மாஸ்டர்ஸ் கோர்ஸ் ஃப்ரீயா போய் படிக்கலாம். ஸோ அப்பேற்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கு. அதனால இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சார் நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும் சார், ஒரு ஃபியூச்சர் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் சார், நான் பிஎம்டபிள்யூ ஒர்க் பண்ணணும் சார், நான் ஏதாவது வித்தியாசமா பண்ணணும்னு சொல்லி ஆசை இருந்ததுன்னா, ஒரே ஒரு முறை அமோகா வந்து அப்ரோச் பண்ணுங்க. இன்ஜினியரிங்ல நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருந்தா கூட அதுல வந்து இருக்கிறதுல எது பெஸ்ட், எங்க போய் படிச்சவங்க குழந்தைங்களோட லைஃப் வந்து செட்டில் ஆகுமோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நிச்சயமாக அமோகம் மூலம் பண்ணி கொடுக்க முடியும். சோ இன்ஜினியரிங் கோர்ஸ் பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க, ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. இப்ப அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் லட்சுமணன் பேருங்க, சென்னையில இருந்து கூப்பிடுறேங்க. ஓகே சார், உங்களுடைய சந்தேகம் என்ன? சென்னையில இருந்து கூப்பிடுறேங்க, என்னோட மகனுக்காக கேக்குறேன். ஓகே சார், வணக்கம் சொல்லுங்க சார். வணக்கம் சார், 2018ல சார் சொல்லுங்க சார். அவர் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சார் சார். ஓகேங்க சார், மெக்கட்ரானிக்ஸ் லாஸ்ட் இயர் முடிச்சாருங்க. ஃபர்தர் அவர் மெக்கட்ரானிக்ஸ் என்னன்னா ஸ்கோர் ஆஃப் 62%. ஓகே சார், பட் இஸ் இன்ட்ரஸ்டட் டுவர்ட்ஸ் தி பிராக்டிகல் அஸ் வெல் அஸ் மேனேஜ்மென்ட் ரிலேட்டட். ஓகே மேனேஜ்மென்ட், ஓகே சார், ஃபைன். எடுத்தா இன் யூரோப்ல, எஸ்பெஷலி நீங்க யூரோப் நல்ல வெரிய விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, டீடைலா எல்லாத்தையும் சொல்லிருந்தீங்க நீங்க. சொல்லுங்க சொல்லுங்க சார். கேள்வி என்னன்னா, அங்க போன பிறகு அவருக்கு வேலை கிடைக்குமா, உறுதியா கிடைக்குமா? ஒண்ணு, உங்க உங்க பிராக்டிக்கல் ரிலேட்டட் சப்ஜெக்ட் தான் நீங்க சொன்னீங்க எல்லாமே. சோ இன்னைக்கு நம்ம இந்தியால வந்து பிராக்டிக்கல் ரிலேட்டட் கிடையாதுங்க, தியரிக்கலா படிச்சுட்டு அப்படியே வாமிட் பண்ணி எழுத வேண்டியதாதான் இந்தியால இருக்கு. புரியுது புரியுது சார். இல்லீங்களா, இப்ப அங்க படிச்ச பிறகு அவருக்கு வேலை கண்டிப்பா கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஒமேகால இருந்து போனவங்களுக்கு எல்லாரும் அங்க செட்டிலா இருக்காங்களா வேலை விஷயமாக? அது எனக்கு தெரியும் சார். அடுத்தது இப்ப என்ன சப்ஜெக்ட் எடுத்தா பெட்டரா இருக்கும்? மெக்கட்ரானிக் படிச்சிருக்காருங்க. ஓகே ஓகே சார். நானுமே வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலில வந்து ஒரு ஆளு தான் சார். என்னுடைய சொந்த ஊர் வந்து புதுக்கோட்டை பக்கத்துல ஆலங்குடின்னு சொல்ற ஒரு கிராமங்க. ஓகேங்களா, அதாவது என்ன சொல்றது, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சார், நீங்க வந்து தயவுசெய்து எதை பத்தி கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு வந்து கிளியரா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் சார். அதாவது என்னன்னா, ரொம்ப ப்ராக்டிக்கலா சொல்றேன் சார். ஆக்சுவலா வந்து நீங்க கேட்டீங்க, அதாவது சார் படிச்சு முடிச்ச பிறகு வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு, சார் ரொம்ப நான் ஃப்ராங்கா சொல்றேன் சார். இப்ப இன்னைக்கு ஒரு எம்பிஏ வந்து இப்ப இந்தியாவை எடுத்துக்கோங்க சார், ஐஏஎம்ல போய் ஒரு எம்பிஏ பண்ணீங்கன்னா இஸ் அன் எக்ஸலன்ட் எம்பிஏ. நீங்க ஐஏஎம்ல படிச்சவங்களுக்கு யாருக்காவது வேலை இல்லாமல் இருக்காங்களா? எல்லாரும் வேலைக்கு போறாங்க சார். இப்ப நீங்க வந்து ஒன்றும் இல்லை சார், ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கங்க சார், நீங்க ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வேலைக்கு போறாங்க. என்னன்னா சார், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற விஷயம் என்னென்னா சார், நீங்கள் ஒரு எம்பிஏ போய் படித்தாலும் சரி, ஒரு எம்எஸ் போய் படித்தாலும் சரி சார், ஒரு ஒரு 500 நாள் சார், ஒரு ஒரு 500 நாள் கொஞ்சம் கஷ்டப்படணும். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்கன்னா, நிச்சயமாக என்னால் உங்களுக்கு வந்து அந்த அந்த எம்பிஏ ப்ரோக்ராம் இல்லை எம்எஸ் ப்ரோக்ராமே வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி எடுத்து கொடுக்க முடியும் சார். சார், போன காலர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதுக்கான விடை வந்து இன்னும் முழுசாக முடியல. ஸோ அது கம்ப்ளீட் கண்டிப்பாக மேடம், நான் ஃபஸ்ட் எம்பிஏ பற்றி நான் சொல்லிடுறேன் மேடம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ எம்பிஏ வந்து படிக்கணும், ஏன்னா பிஇ வந்து சார் டெக்னிக்கல் கோர்ஸ் சார், அதாவது மெக்கட்ரானிக்ஸ் ஒரு எடுத்து படித்தாலும் சரி, இல்லை மெக்கானிக்கல் இல்லை ட்ரிப்பிள் இ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எந்த கோர்ஸ் போயிருந்தாலும் சரி, பிஇ வந்து சார் டெக்னிக்கல் கோர்ஸ், எம்பிஏங்கிறது மேனேஜ்மெண்ட் கோர்ஸ். நீ டெக்னிக்கல் ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸிங்க சார். பட் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா சார், நான் இங்கே போகணும் படிக்கணும் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த நாட்டில் வந்து மக்கள் தொகை குறைவாக இருக்கணும், பார்ட் டைம் ஜாப் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஒர்க் பர்மிட் ஆப்ஷன்ஸ் இருக்கணும், நல்ல கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கணும், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷா இருக்கணும், பாதுகாப்பு அதிகமா இருக்கணும், பிஆர் ஆப்ஷன்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கணும், விசா ஃபார்மாலிட்டி ஈஸியாக இருக்கணும். ஸோ எதனால சொல்ல வரேன்னா, இப்போ நான் வந்து யூஎஸ் இல்லை யூகே இல்லை ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இது மாதிரி நாட்டுக்கு வந்து நான் போகணும்னா, கண்டிப்பாக நான் ஒரு 30-40 லட்சம் என் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு காட்டணும், அப்புறம் ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதணும், டோஃபல் எக்ஸாம் எழுதணும், நிறைய ப்ரொசீஜர் வந்து இருக்கும். பட் ஒரு சில நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜர் கிடையவே கிடையாது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எம்பிஏல வந்து நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்கு, லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், இன்னோவேஷன் மேனேஜ்மெண்ட், கிரியேட்டிவிட்டி மேனேஜ்மெண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப் மேனேஜ்மெண்ட், குளோபல் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், சஸ்டைனபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. இப்போ எம்பிஏ பொறுத்தவரை நாங்கள் இப்போ என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம் சார், சிங்கப்பூரில் தாராளமாக ஒரு எம்பிஏ கோர்ஸ் போய் பண்ணலாம். நீங்கள் எதனால சிங்கப்பூர்னு கேட்கலாம். முதல் விஷயம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம ஏஷியா லெவலில் சார், நீங்கள் நம்மளுடைய எஜுகேஷன் ஹப்னா வந்து அது சிங்கப்பூர் தான். மக்கள் தொகை மிக மிக குறையும், மொத்தமாகவே ஒரு 50 லட்சம் பேர் தான் சிங்கப்பூரில் வந்து இருக்காங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் தான், எல்லாருக்குமே தமிழும் தெரியும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரச்சனை கிடையாது, ஃபுட்டு பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு நீங்கள் எந்த ஃபீல்டு எடுத்துக்கோங்க சார், லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
டூரிசம் ஃபீல்டு, ஐடி ஃபீல்டு, மெக்கட்ரானிக்ஸ், நீங்கள் எந்த ஃபீல்டு எடுத்துட்டாலும் நீங்கள் சிங்கப்பூர் வந்து நம்பர் ஒன் ஆப்ஷன் இருக்குது. அது இல்லாமல் சார், சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பிஸ்னஸ் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜாப் என்ன சொல்கிறது, ஜாப் அசூரன்ஸோட இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து படித்து முடிச்சுட்டு நல்லா ஒரு வேலை எடுத்து செட்டில் ஆகிட்டாங்க. அது மாதிரி ஒரு சில பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ் இருக்குது. என்னென்னா சிங்கப்பூரில் வந்து ஒரு எம்பிஏ படிக்கணும்னா எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 14 ஒரு 15 லட்சம் ரூபா செலவாகும். உங்களால் 14 ஒரு 15 லட்சம் ரூபா செலவு பண்ண முடியும்னா இங்கேருந்து வந்து ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் தான், ரொம்பலாம் கிடையாது. இன்னைக்கு வந்து இன்னைக்கு எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்மளோட எப்படின்னா நம்மளோட ஹோம் கண்ட்ரி மாதிரி இருக்கும். அந்த கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சார், நீங்க தாராளமா உங்க பையனை வந்து எம்பிஏக்கு வந்து அனுப்பலாம். நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சார், ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க யூரோப்பில் கூட படிக்க வைக்கலாம். பட் யூரோப்பில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நாடுகள்ல, இப்ப குறிப்பா லாட்டிவியா, லித்யூனியா, போலண்டு, ஆஸ்திரியா, ஸ்பெயின், இது மாதிரி நாடுகளில் போயிட்டு ஒரு எம்பிஏ நான் படிக்கணும் இல்லை ஒரு எம்எஸ் படிக்கணும்னா ஒரு 10 லட்சம் ரூபா செலவு பண்ணா மட்டும் போதும். இல்ல நான் வந்து பிரான்ஸ்ல வந்து ஒரு எம்பிஏ படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ பிரான்ஸை பொறுத்தளவு பெய்டு இன்டர்ன்ஷிப்போட ஒரு சில எம்பிஏ வந்து கொடுக்குறாங்க. 8 மாச படிப்பு, 6 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெய்டு இன்டர்ன்ஷிப்னா உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அது மாதிரி எம்பிஏ நீங்கள் போய் படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 14 ஒரு 15 லட்சம் ரூபா செலவாகும். ஆனால் என்ன கான்செப்ட்னா சார், யூரோப்பில் இருக்கக்கூடிய எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எந்த யூனிவர்சிட்டிக்கு போனாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஒரே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் பொலாகனா ப்ராசஸ். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் தான். பட் என்னதான் இங்கிலீஷாக இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாட்டோடைய மிக முக்கியமான லாங்குவேஜ் ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், ஸ்வீடிஷ், ஸ்பானிஷ் இந்த மொழியை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்கள் ஃப்ரெஞ்சுங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு 15 கண்ட்ரிக்கு மேலே ஃப்ரெஞ்சு வந்து லாங்குவேஜ் வந்து பேசுகிறாங்க. உங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை விட மிக முக்கியமான விஷயம் சார், நீங்கள் சார் நீங்கள் வேலையை பற்றி கேட்டிருந்தீங்க. ஒரே விஷயம் தான் சார், அவங்க எங்கே உங்களுக்கு ட்ரைனிங் வாங்கி தர்றாங்க? நீங்கள் டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க, எரிக்சன், நோக்கியா, எஸ்ஏபி, ஓல்வோ, கெலக்ஸோ, ஐக்கியா, பூமா, பிஎம்டபிள்யூன்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் வந்து இருக்குது. அங்க படிக்கும்போது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் தராங்க. அந்த ட்ரைனிங்கை ப்ராப்பரா முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் நாலேஜ் வந்து கிடைச்சிரும் சார், நிறைய டெக்னாலஜியோட நாலேஜ் கிடைச்சிரும், நல்ல லாங்குவேஜ் வந்து பேசுவீங்க. அது இல்லாம மோஸ்ட் ஆஃப் தி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல மக்கள் தொகை மிக 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 குறைவா இருக்கிறதுனால நான் சொல்லக்கூடிய ஒரு சில நாடுகளை போய் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து ஜாப் எடுத்துருவாங்க. அது இல்லாம நிறைய ஹராஸ்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு சார். இப்ப நேரடியா நான் வந்து ஸ்வீடன்ல போயிட்டு ஒரு எம்பிஏ படிக்கிறேன்னா 20 லட்சம் ரூபா செலவாகுது, எம்எஸ் படிக்கணும் 20 லட்சம் ரூபா செலவாகுதுன்னா அதே கோர்ஸ் நான் லாட்டிவியா, லித்யூனியா இல்ல போலண்டு அங்கே ஒரு 1 இயர் படிச்சு முடிச்சுட்டு ரெண்டாவது வருஷம் ஹராஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மூலியமா நான் ஸ்காலர்ஷிப் எடுத்துட்டு அங்கே போய் படிக்க முடியும். அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து இருக்கு. அதனால யாரும் வந்து ஜாப் பத்தி கவலைப்பட வேண்டாம் சார், பிளஸ் வந்து யூனிவர்சிட்டியை பத்தி கவலைப்பட வேண்டாம். எல்லாமே வந்து வேர்ல்டு ரேங்கிங் இல்ல யூனிவர்சிட்டிஸ். அப்பேற்பட்ட இடத்துல உங்களுடைய பையன் வந்து பாத்தீங்கன்னா சார் எம்பிஏ போனாலும் சரி இல்ல எம்எஸ் போனாலும் சரி நிச்சயமாக அமோகா மூலியமா அவர் அட்மிஷன் வந்து எடுத்து கொடுக்க முடியும். இது என்னுடைய 11 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். ஏன்னா கிட்டத்தட்ட நானும் ஒரு 35 கண்ட்ரிக்கு மேல டிராவல் பண்ணியாச்சுங்க சார், உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நான் திரும்பி திரும்பி சொல்லிடுறேன், அந்த அப்ஜெக்டிவ் சொல்லுவாங்களே, திங்க் 1000 டைம்ஸ் பிஃபோர் யூ டேக் அ டிசிஷன், ஆஃப்டர் டேக் அ டிசிஷன் ஈவன் இஃப் யூ ஃபேஸ் 1000 டிஃபிகல்டிஸ் டோன்ட் கோ பேக்ம்பாங்க. யாருக்கு உண்மையாலே வந்து அந்த வெறி இருக்கோ, சார் நான் ஃபியூச்சர் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும் சார், நான் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி வந்து உருவாக்கணும் சொல்லிட்டு அந்த வெறி இருக்கோ ஆசை இருக்கோ, அவங்க ஒரே ஒரு முறை என்ன வந்து மீட் பண்ணுங்க சார், நிச்சயமாக உங்க குழந்தை வந்து செட்டில் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் பண்ணி கொடுக்க மாதிரி என்னுடைய வேலை சார். ஓகே, ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா எம்பிஏ எம்எஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, பட் அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, என்ன மாதிரியான ஸ்பெஷலைசேஷன்லாம் இருக்கு அதில் அப்படிங்கிறத பற்றிலாம் எங்களுக்கு சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. அதே மாதிரி பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் அது படிக்கிறதுக்கு முன்னாடி, என்ன மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் அண்ட் என்ன மாதிரி கண்ட்ரீஸில் போய் படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக மேடம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் இன்டேக் வந்து செப்டம்பர் இன்டேக் தான். நான் சொல்கிறேன் எம்எஸ்க்கு, நீங்கள் செப்டம்பர் இன்டேக்கில் நீங்கள் யூரோப்பில் போய் படிக்கணும் ஆசைப்பட்றீங்க இல்லை வேறு எந்த நாட்டில் போய் படிக்க போகணும் ஆசைப்பட்டீங்களும் உடனடியாக வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து எங்களுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிப் அந்த ஸ்க்ராலிங்லேயே இருக்கும். அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துன்னு சொல்லி அந்த டீட்டெயில் ப்ரொசீஜர் கொடுப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எங்களால் இது மாதிரி ஸ்காலர்ஷிப் வந்து எடுத்து கொடுக்க முடியும். இப்போ நான் சொன்னேன் இட்டாலியிலே ஃப்ரீ எஜுகேஷன் இருக்குது, கண்டிப்பாக வந்து ஒரு 75%-80% எடுக்கணும். நீங்கள் 80% எடுத்திருந்தா கூட அங்கே லிமிட்டட் சீட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ எங்களால் மேக்ஸிமம் ஒரு 30-40 பேருக்கு மேலே அட்மிஷன் வந்து எடுத்து கொடுக்க முடியாது. நான் சொல்கிறேன் ஃப்ரீ எஜுகேஷன், படிப்புக்காக 1 ரூபா கூட செலவு பண்ண வேண்டாம். நம்மளுடைய லிவிங் எக்ஸ்பென்ஸை நம்மளை பேர் பண்ணால் மட்டும் போதும். அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப், நீங்கள் எதை எடுத்துக்கோங்க, இப்போ என்ன சொல்ற யூனிவர்சிட்டி ஆஃப் ரோம், யூனிவர்சிட்டி ஆஃப் ரோம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 450 வருஷம் ஆகுது. அவ்வளோ பழமை வாய்ந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காது சொல்லி நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு 500 நாள், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நீங்கள் ப்ராப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜை பேஸ் பண்ணி யூரோப்பில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் கம்பெனிஸில் வந்து நீங்கள் ஈஸியாக செட்டில் ஆக முடியும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு எம்எஸ் நான் சொன்னேன், இப்போ ஒரு அதாவது நீங்கள் பர்சன்டேஜ் கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா நான் சொல்கிறது எப்படின்னா ஒரு 8 லிருந்து ஒரு 10 லட்சம் ரூபா, நான் குறிப்பாக யூரோப்பில் சொல்லிட்டு இருக்கேன்.
இதே நான் வந்து சார் நான் யூகே போகணும் இல்ல ஆஸ்திரேலியா போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 30 to 35 ஒரு 35 lakh செலவு பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு எம்பிஏ படிக்கணும் ஆசைப்பட்டீங்க பிரான்ஸ்ல போய் ஒரு எம்பிஏ படிக்கணும்னா நான் சொன்னேன் 2 years வந்து 15 lakh செலவாகுது. இதே எம்எஸ் இதே எம்பிஏ கோர்ஸ் நீங்க சிங்கப்பூர்ல போனாலும் ஒரு 15 lakh செலவாகுது. இல்ல இதே எம்பிஏ கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப குறிப்பா இல்ல சார் நான் யூகேல தான் பண்ண ஆசைப்பட்டா கண்டிப்பா 25 lakh இல்ல 30 lakh செலவாகும். அதனால எந்த நாடுகள்ல மிக குறைந்த கட்டணத்துல குறிப்பா வந்து குவாலிட்டியான யூனிவர்சிட்டிஸ்ல அந்த நாட்டுக்கு போனாவே செட்டில் ஆக முடியுமோ அது மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நீங்க போய் படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியா எங்களை வந்து அப்ரோச் பண்ணா மட்டும்தான் எம்பிஏ கோர்ஸா இருந்தாலும் சரி இல்ல எம்எஸ் படிப்பா இருந்தாலும் சரி நீங்க என்ன ஸ்பெஷலைசேஷன் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் இன்னைக்குள்ள மார்க்கெட் கண்டிஷன்ல எது கொஞ்சம் பெட்டரா இருக்கோ அது மாதிரி விஷயங்களை வந்து நிச்சயமாக அமோகா மூலியமா உங்களுக்கு எல்லா கைடன்ஸ் வந்து பண்ணி உங்களுக்கு தேவையான அட்மிஷன்ஸ் அகாமடேஷன்ஸ்ல இருந்து எல்லாமே ஈஸியா எடுத்து கொடுத்துருவோம். அது இல்லாம ஒரு சில கண்ட்ரீஸ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவை கிடையாது. நீங்க IELTS எக்ஸாம் இருக்கு சார் TOEFL எக்ஸாம் இருக்கு சார் என்னால முடியுமா அந்த க்வெஸ்சன்ஸ்க்கே நீங்க போக வேண்டாம். நீங்க வந்து ஒரு முறை அமோகாக்கு வாங்க எனி எஜுகேஷன் லைக் எம்எஸ்ஓ இல்ல எம்பிஓ எதுவா இருந்தாலும் சரி திருப்பி சொல்லிடுறேன் அதாவது பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதே ஒரே விஷயம் தான். முடிஞ்ச அளவுக்கு எங்க காம்படிஷன் கொஞ்சம் குறைவா இருக்கோ எங்க பார்ட் டைம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாசம் 25-30 thousand சம்பாரிச்சுட்டே படிச்சுட்டு இருக்காங்க பேரண்ட்ஸ்க்கு நிறைய பேர்டன் கொடுக்கல. அது இல்லாம அவங்க நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கி படிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் செலவு கொஞ்சம் குறைவா இருக்கும். என்ன விஷயம்னா நீங்க 50 lakh செலவு பண்ணி படிச்சாலும் அதே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் தான். நீங்க படிப்புக்காக செலவு பண்ணாம படிச்சாலும் அதே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் தான். பட் என்ன ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நீங்க அமோகா மூலியமா ஒரு அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். அதனால இந்த நிகழ்ச்சி நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா உடனடியா எங்களை வந்து அப்ரோச் பண்ணுங்க நிச்சயமாக எங்களால் ஹெல்ப் பண்ணி கொடுக்க முடியும். ஓகே தேங்க் யூ சார். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. பேர் சேனா. சென்னையில இருந்து கூப்பிடுறேன். ஓகே உங்களுடைய சந்தேகம் என்ன சேனா சொல்லுங்க. இப்ப சார்ட்ட வந்து எனக்கு ஒரு ரெண்டு கேள்வி கேட்கணும். ஓகே குட் ஆஃப்டர்நூன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? சொல்லுங்கம்மா என்ன क्वेश्चन சொல்லுங்கம்மா. சார் இப்ப எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கேம் டிசைனிங். நீங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க பட் என்னோட கோர்ஸ் வந்து கேம் டிசைனிங். ஓகே சோ இப்ப நான் வந்து கேம் டிசைனிங் வந்து கேனடால உள்ள ஷெடின் காலேஜ்ல சேரணும் எனக்கு வந்து. ஓகே எனக்கு அவங்க டைப் ஆஃப் ஒரு செட் ஆஃப் ஆஃபர்ஸ் தராங்க. இப்போ எனக்கு வந்து மற்றதுக்கும் உங்களுக்கும் நான் அப்ரோச் பண்றேன் என்ன வித்தியாசம் இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமௌண்ட் மூலமா போறதுக்கும் எனக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன இருக்கு? கண்டிப்பா நான் சொல்றேன் சரிங்களா. ஓகே சார். முதல் விஷயமா நீங்க டிவியில பாருங்க. ஆக்சுவலா வந்து நீங்க கேட்டிருக்க அந்த கேமிங் அண்ட் அனிமேஷன்ஸ் கனடாவில் இருக்கக்கூடிய நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல அந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்க்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டிஃபர் ஆகும். இது ஒன்றும் கிடையாது. அது இல்லாம நீங்க நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வந்து கனடாவில் வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் விட்டுருங்க. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சார் நான் அங்கே அட்மிஷன் வாங்கி தரேன் சார் இங்கே அட்மிஷன் வாங்கி தரேன் சார். அட்மிஷன் யார் வேணா வாங்கலாம் சார். ஆனா அதற்கு வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் விசாக்கு பண்ணணும் நீங்க. ஏன்னா ஏன்னா வந்து இப்போ அந்த யூனிவர்சிட்டிஸ் அட்மிஷன் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த விசாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரி தரக்கூடிய விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அமோகம் மூலியமா இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா சார் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை நான் கம்ப்ளீட்டாக நான் அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணிட்டு விசாக்கு வந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும். IELTSனா IELTS எவ்வளோ தேவைப்படும், எவ்வளோ ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் தேவைப்படும், எது மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணணும், எது மாதிரி ஸ்கைப் இன்ட்ரிவியூ வந்து இருக்கும், ப்ளஸ் எப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விசா வந்து சக்ஸஸ்ஃபுல் ரேட்டாக வரும். ஸோ அதுதான் எங்களுடைய சக்ஸஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுக்கும் நான் பர்சனலாக ட்ராவல் பண்ணுறேங்க. நேரடியாக ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு உண்மையாலே இந்த யூனிவர்சிட்டி பெஸ்ட்டாக இருக்கா, அங்கே எந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தராங்க, அங்கே எது மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கு, எது மாதிரி ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, பிஆர் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, இது எல்லாமே ரிசர்ச் பண்ண பிறகு தான் நான் இன்னைக்கு வந்து நான் உங்கள்கிட்ட வந்து இதை வந்து பேசிட்டு இருக்கேன். என்னன்னா இதுதான் மெயின் டிஃபரன்சியேஷன், எக்ஸ்போஷர். எல்லாரும் உட்காந்த இடத்துல இருந்து இன்டர்நெட்டை உட்காந்து பார்த்துட்டு இன்ஃபர்மேஷன் எடுப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கிற வேலை அமோகாக்கு கிடையாது. ஏன்னா நான் நேரடியாக எல்லா நாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறேன், எல்லா யூனிவர்சிட்டிக்கு ட்ராவல் பண்ணுறேன், உலகம் ஃபுல்லாக எங்களுடைய ஆஃபீஸஸ் வந்து இருக்கு, எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சு முடிக்கிற வரைக்கும் அவங்க எந்த ரூம்ல இருக்காங்க, அவங்க ரூம்மேட்ஸ் யாரு, ஒழுங்கா படிக்கிறாங்களா இல்லையா, நீங்க உங்களுக்கு என்னென்ன கைடன்ஸ் வேணுமோ எல்லா கைடன்ஸ் வந்து என்னால பர்சனலா பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு சில கோர்சஸ் வந்து கேட்டிருக்கீங்க, அதுல என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, நீங்க எல்லாமே நம்ம டீடைல்டா இதுல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல. ஸோ கனடா வந்து நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா கனடா பொறுத்தல மக்கள் தொகை கொஞ்சம் குறைவு தான். என்ன ஒரே விஷயம்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ இன்னும் நீங்க 2 years வந்து ஒரு மாஸ்டர்ஸ் கோர்ஸ் படிக்க போறீங்கன்னா அப்ராக்சிமேட் சொல்றேன் உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் அகாமடேஷன் ஃபுட்லாம் சேர்த்து நீங்க ஒரு மினிமமாவது ஒரு 30 lakh ரூபாய் வந்து நீங்க வந்து பிளான் பண்ணிடணும். அப்படி பிளான் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா கனடா ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் நீங்க.
அதனால ஒன்றும் கோலப்படாதீங்கம்மா. நீங்கள் வந்து அந்த நம்பர் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரே ஒரு முறை நேரடியாக என்னோடய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து மீட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அதுக்கு எவ்வளோ செலவாகும், எப்படி நம்ம வந்து விசா வந்து ஈஸியாக வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லா கைடன்ஸ் வந்து அவங்க மூலமா கொடுக்க முடியும். தேங்க்ஸ் சார். இப்போ பார்த்தீங்கன்னா எம்எஸ் பற்றி சொல்லிட்டீங்க, எம்பிஏ பற்றி சொன்னீங்க, இன்ஜினியரிங் பற்றி சொன்னீங்க, எம்பிபிஎஸ் பற்றி சொல்லுங்கள் சார். நிறைய பேருக்கு எப்போ சொல்லுவாங்க அப்படிங்கிறத பற்றி ஆவலாக இருப்பாங்க. ஸோ எம்பிபிஎஸ் படிக்கணும்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அவங்கள தயார் பண்ணிக்கணும், என்னென்னலாம் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அண்ட் எந்த கண்ட்ரியில் போய் படிக்கலாம், என்ன யூனிவர்சிட்டியில் படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் எங்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக மேடம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கேரண்டிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து சார் நான் ப்ளஸ் டூ படிச்சுட்ருக்கேன் சார், ஏன்னா எல்லாருக்குமே வந்து எம்பிபிஎஸ் படிப்புங்கிறது ஒரு ஆசை இருக்குது மேடம். ஆனால் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து எல்லாருனாலும் டாக்டர் ஆகணுமே கண்டிப்பாக ஆக முடியாது. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர், என்ன ப்ளஸ் டூவில் நிறைய மார்க் எடுக்கணும், இப்போ வந்து நீட் வந்துருச்சு, நீட்டில் நிறைய மார்க் எடுக்கணும், அந்த கட் ஆஃபில் வரணும், இதெல்லாம் இல்லைனா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு எம்பிபிஎஸ் அட்மிஷன் கிடைக்காது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பிடிஎஸ் பி ஃபார்மோ ஆயுர்வேதிக் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சார், நான் படித்தா டாக்டர் படிப்பு தான் சார் நான் படிக்கணும்னு சொல்லிட்டு யாருக்கு உண்மையாலே இந்த டெட்டர்மினேஷன் டெடிக்கேஷன் பேஷன் ப்ளஸ் இன்வால்மெண்ட் இருக்கோ அமோகா மூலமா நான் கேரண்டியா சொல்றேன், எங்களால் உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில நிச்சயமாக ஒரு எம்பிபிஎஸ் அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். அதுல வந்து என்னன்னா ஆக்சுவலா வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருந்தா கூட அமோகா மூலமா அமெரிக்காலையும் அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, சிங்கப்பூர், லாட்வியா, லித்தியூனியா, போலண்டு, அப்புறம் ஜெர்மனி, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது லைக் வெஸ்ட் உக்ரைனு, சைனா, பிலிப்பைன்ஸ், நிறைய நாடுகள் இருக்கு. எந்த நாட்டில் வேணாலும் அமோகா மூலியம் ஒரு அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். பட் அதுல நாங்க என்ன பண்றோம்னா இன்னைக்கு அதுல இருக்கிறதுல எது பெஸ்ட், இப்போ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணணும், டபிள்யூஹெச் ரெகனைசேஷன் பண்ணணும், யுனெஸ்கோ ரெகனைசேஷன் பண்ணணும், மீடியம் ஆஃப் இன்செக்ஷன் இங்கிலீஷா இருக்கணும், அமெரிக்கன் சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், அமெரிக்கன் மெடிக்கல் கவுன்சில், யூரோப்பியன் மெடிக்கல் கவுன்சில், ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் கிரேட் பில் மெம்பர்ஷிப் வச்சிருக்கணும், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியா இருக்கணும், செலவு குறைவா இருக்கணும். எல்லாத்தோட மிக முக்கியமான விஷயம், ஒரு எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்ச பிறகு எம்எஸ் படிப்புறது கொஞ்சம் ஈஸியா இருக்கணும். ஏன்னா வெறும் எம்பிபிஎஸ் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாதுல்ல, ஏன்னா எம்எஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எல்லா விஷயங்களும் எங்கே கிடைக்குமோ அந்த இடத்துல நிச்சயமாக அமோகா மூலியம் ஒரு அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்க்கு மட்டும் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பிளஸ் யூஎன்ஐ வந்து ஃபண்டிங் பண்றாங்க. அவங்க ஃபண்டிங் பண்றதுனால டைரக்டா அமெரிக்கா எடுத்துக்கோங்க, பாஸ்டன் மெடிக்கல் ஸ்கூல், நியூயார்க் மெடிக்கல் ஸ்கூல், யேல் யூனிவர்சிட்டி, தாமஸ் ஜெஃபர்சன், இங்க நான் போய் படிச்சேன்னா 2 கோடி ரூபாய் செலவாகும். 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி படிச்சேன்னா எனக்கு என்ன குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிடைக்குமோ, என்ன குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்போசர் கிடைக்குமோ, அதே கைண்ட் ஆஃப் எஜுகேஷனை யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்ல ஒரு சில நாடுகளில். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சே ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் உக்ரைன், வினிஸ்டா நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, பொகாம்லஸ் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, விஎன் கராசின், அப்புறம் கார்கிவ் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இது மாதிரி யூனிவர்சிட்டிஸ்க்கு இந்த டபிள்யூஹெச்ஓ பிளஸ் யூஎன் வந்து ஃபண்டிங் பண்றதுனால ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் ஒரு 4 லிருந்து 5 லட்சம் ரூபாய், ஒரு 6 வருஷம் படிக்கணும்னா ஒரு 25 லட்சம் ரூபாய் உங்களால் செலவு பண்ண முடியும்னா, நான் திருப்பி சொல்லிடுறேன், ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் மெடிக்கல் சயின்ஸ்க்கு நிகரான ஒரு சில டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் சொல்லக்கூடிய இந்த யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணி 200 வருஷம் ஆகுது. இங்கே மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் தான், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்றாங்க, டபிள்யூஹெச்ஓ அங்கீகாரம் பண்றாங்க, யுனெஸ்கோ அங்கீகாரம் பண்றாங்க. என்னதான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷா இருந்தா கூட அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன், பிரெஞ்சு, ஸ்வீடிஷ், ஸ்பானிஷ் இந்த லாங்குவேஜ் வந்து ஃப்ரீயாக வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நான் சொல்லக்கூடிய இந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மெடிக்கல் கவுன்சில், யூரோப்பியன் கவுன்சில், யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியா, பொலாகனா ப்ராசஸில் மெம்பர்ஷிப் வச்சிருக்கிறதுனால இங்கே படிக்கக்கூடிய டாக்டர்ஸ் யூரோப்பில் இருக்கக்கூடிய 27 நாட்டில் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் டைரெக்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சில் கிரேட் பெட்டில் மெம்பர்ஷிப் வச்சிருக்கிறதுனால இங்கே படித்து முடிச்சு தாராளமாக லண்டனில் போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதை விட முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் சிலபஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. உலகத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் இது, யூஎஸ்எம்எல்இ, யுனைடெட் ஸ்டேட் மெடிக்கல் லைசன்ஸ் எக்ஸாம். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமே ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு டாக்டர்ஸ் வந்து யூஎஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா ஹவுஸ் சர்ஜன், கார்டியாலஜி, ரேடியாலஜி, ஆர்த்தோ, பீடியாட்ரிக்ஸ், கைனகாலஜிஸ்ட், இது மாதிரி படிப்பு என்ன பண்றாங்கன்னா அந்த டைரக்டா யூஎஸ்ல, யூகேல, ஜெர்மனில, பிரான்ஸ் அந்த டைப்ஸ் வந்து இருக்கிறதுனால அந்த டைப்ஸ் வந்து பயன்படுத்திக்கிட்டு இவங்களுடைய மாஸ்டர்ஸ் கோர்ஸ் அங்கே பண்ண போயிடுறாங்க. ஸோ இவ்வளோ ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் எதனால உங்கள் குழந்தைங்க போய் படிக்கக்கூடாது, தாராளமாக போய் படிக்கலாம். பட் ஏன்னா அங்கே லிமிட்டட் சீட்ஸ் தான், யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக இது மாதிரி யூனிவர்சிட்டியில் வந்து மெடிசன் கோர்ஸுங்களை எடுத்து கொடுக்க முடியும். அதில் குறிப்பாக ஜமேக்கா, அதாவது எப்படின்னா இன்னைக்கு வந்து சென்ட்ரல் அமெரிக்கா இருக்குது, சவுத் அமெரிக்கா இருக்குது, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜமேக்காவில் படிச்சுட்டு இருக்காங்க. என்னென்னா சேம் தான், அதாவது நான் சொல்லக்கூடிய எல்லா ஸ்பெசிலிட்டிஸ் வந்து இருக்கும், பட் செலவு கொஞ்சம் ஜாஸ்தி. ஒரு வருஷத்துக்கு உங்களால் வந்து ஒரு 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ண முடியும்னா ஒரு 40-45 லட்சம் ரூபாய் செலவாகும். 40-45 லட்சம் ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா அங்கே படிச்சு முடிச்சுட்டு
எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா வேற எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராக்டிஸ் வந்து பண்ண முடியாது. அது இல்லாமல் இங்கே வந்து யூஎஸ்எம்எல் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடுறாங்க. ஸோ அது மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் மெடிசன் வந்து படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா சார் நான் நீட்ல எனக்கு எவ்வளவு மார்க் வரும்னு தெரியாது சார், பிளஸ் டூ எவ்வளவு மார்க் வரும் எதை பத்தி இப்ப கவலைப்பட வேண்டாம். ஒரே ஒரு முறை நான் சொல்லக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து அப்ரோச் பண்ணுங்க, கேரண்டியா எங்களால ஒரு எம்பிபிஎஸ் அட்மிஷனுங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல ஸ்காலர்ஷிப்போட கண்டிப்பா எடுத்து கொடுக்க முடியும். ஓகே சார், சோ ஃபைனலி பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? ரொம்ப சிம்பிள் மேடம். இன்னைக்கு வந்து நிறைய பேரண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்துட்டு இருப்பீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்துட்டு இருப்பீங்க. ஒரே விஷயம் தான் சார், உங்க குழந்தைங்க வந்து எந்த விஷயத்த வந்து ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தயவு செய்து அவங்கள்ட்ட உட்காந்து கொஞ்சம் பேசுங்க சார். ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய குழந்தைங்க வந்து ஆசைப்படுறாங்க சார், ஆனா அந்த விஷயத்த வந்து அவங்களால அடைய முடியல. ஸோ அப்படியே நாம வந்து அந்த விஷயத்த அடையணும்னு வந்து பாத்தீங்கன்னா சார் அதுக்கு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் இருக்கு. இப்ப நான் சொன்னேன் எம்பிபிஎஸ் சொன்னேன் சார், இந்தியாவில் நீட் எக்ஸாம்ல மார்க் குறைவாயிருச்சு, நான் பிளஸ் டூல மார்க் கொஞ்சம் குறைவாயிட்டேன், உடனே உடனே அவசியம் கிடையாது சார். நீ வந்து அப்ராட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் அந்த அப்ராட் என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா தரமான குவாலிட்டியான, அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் படிக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க அமோகா மூலியமா ஒரு எம்பிபிஎஸ் அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா சார் நீங்க வா லைஃப்ல வந்து முன்னேறணும்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்துட்டு இருப்பீங்க. அது இன்ஜினியரிங் படிப்பா இருந்தாலும் சரி, எம்பிஏ இல்ல எம்எஸ் இல்ல எம்பிபிஎஸ் எந்த படிப்பா இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய அஞ்சு விஷயத்தை தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட், உங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ், உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல், உங்களுடைய இன்வால்மெண்ட். அப்துல் கலாம் சார் ரொம்ப அழகா சொல்லுவார், வித்தவுட் ஒரு இன்வால்மெண்ட் யூ கேனாட் சக்சீட், வித் ஒரு இன்வால்மெண்ட் யூ கேனாட் ஃபெயிலும் பாரு. யார் ஒருத்தவங்க இன்வால்மெண்டோட எனி ப்ரொஃபஷனாக இருக்கட்டும் சார், இன்வால்மெண்டோட மெக்கானிக்கல் படிக்கிறேன்னா இப்போ நீங்கள் பேரண்ட்ஸ் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா என் பிள்ளை வந்து 90% எடுத்துட்டாங்க சார், உடனே அவங்க புத்திசாலி கிடையாது சார், ரிசர்ச் ஓரியன்டாக அவங்களை ட்ரெயின் பண்ணணும். படிப்புங்கிறது இட் இஸ் கால்ட் அஸ் ரிசர்ச். இப்போ நான் ஒரு மெக்கானிக்கல் படிக்கிறேன்னா இன்டெப்த்தாக உள்ளே போயிடணும், அதாவது எப்படின்னா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி ரிசர்ச் பண்ணணும். இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, நானும் சொல்கிறேன் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இப்போ எம்எஸ்ல வந்து யூ கேன் சூஸ் கிளினிக்கல் ரிசர்ச், கார்டியாலஜியில் வந்து எடுத்து அதில் ரிசர்ச் பண்ணுங்க, நீ படிப்புங்கிற ரிசர்ச் தான். ஸோ அந்த இன்வால்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். அதுக்கடுத்து கடவுள் நம்பிக்கை, இந்த அஞ்சு விஷயம் இருந்ததுன்னா இந்த உலகத்தில் யார் வேணாலும் என்ன வேணும் விஷயம்லாம் அச்சீவ் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரோக்ராமை பார்ப்பீங்க, நிறைய பேர் நிறைய விஷயத்தை கேட்பீங்க, ஆனால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறது கிடையாது. சொல்லுவாங்களே 1000 miles begins with a single step சொல்லுவாங்க, யார் அதற்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனமாக இருந்தோம்னா கண்டிப்பாக லைஃப்பில் ஜெயிக்க முடியாது. இன்னொரு விஷயம் பாருங்க, உங்களை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்கில் இருக்கு பார்த்தீங்களா, நீங்களே உங்களை 100 கேள்வி கேளுங்களேன், நான் வந்து எப்படி என்ன டெவலப் பண்ணிக்கிறது, நான் எந்த புக்ஸை படிக்கிறது, இப்போ நான் மெக்கானிக்கல் படிக்கிறேன்னா நெக்ஸ்ட் வந்து எது மாதிரி விஷயங்கள் நான் செய்கிறது, எந்த கண்ட்ரிக்கு போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அதாவது செல்ஃப் அனலைஸ் சொல்லுவாங்க. தயவு செய்து உங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டாம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேண்டாம். அதாவது இந்த விஷயத்தில் நீங்கள் தயவு செய்து தூக்கி போட்டுருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் மெக்கானிக்கல் படிக்கணும்னா மெக்கானிக்கல் தான் படிக்கணுங்க, அதாவது ஸ்டபனாக இருக்கணும். என்னோட அப்ஜெக்டிவ் வந்து சக்சஸ் பண்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து பின்வாங்க கூடாது. இந்த ஒரு விஷயத்தை தயவு செய்து பேரண்ட்ஸும் நோட் பண்ணிக்கோங்க, பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. நான் வந்து என்ன சொல்றேன், அந்த ஆல்டர்னேட்டிவ் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க தயவு செய்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களும் சொல்லிக் கொடுக்கணும். அந்த வகையில் அமோகா மூலியமா ஒரே ஒரு முறை எங்க ஆஃபீஸுக்கு கவுன்சிலிங் வந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து என்னென்ன பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, எந்த யூனிவர்சிட்டியில படிக்கலாம், அதுக்குள்ள அட்மிஷன்ஸ், அகாமடேஷன், விசா, ஃப்ளைட் டிக்கெட், பேங்க் லோன் கைடன்ஸ். சிம்பிளாக சொல்ல போனா சார், உங்க குழந்தைங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் அவங்களுடைய அப்பா அம்மா கார்டியன் இது மூணுமே நாங்கள் தான் சார். ஸோ நீங்க ஒரே ஒரு முறை என்ன வந்து அப்ரோச் பண்ணும்போது, நம்ம ஆஃபீஸ் வந்து அப்ரோச் பண்ணும்போது, ஏன்னா இப்போ அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமமாக ஒரு 8 months முன்னாடி போடணும், அப்போ தான் வந்து இல்லை எல்லாருமே அட்மிஷன்ஸ் வந்து கிடைக்காது. அதாவது இப்போ நான் வந்து டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி பேசிட்டேன், உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னா உடனடியாக அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு எங்களை வந்து அப்ரோச் பண்ணும்போது நிச்சயமாக அது எம்பிஏ வரனாலும் சரி, இல்லை எம்எஸ், இல்லை எம்பிபிஎஸ், இல்லைனா வந்து என்ன சொல்ற இன்ஜினியரிங்கு, இல்லை டிப்ளமோ கோர்சஸ், பொதுவாக சொல்லப்போனால் வெளிநாட்டை பார்த்துனா எந்த ஒரு உங்கள் சந்தேகம் இருந்தாலும் ஒரே ஒரு முறை அமோகா வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எங்களால் உங்களுக்கு வந்து எந்த ஹெல்ப்பான பண்ணி கொடுக்க முடியும். ஓகே சார், இப்போ அமோகா கோயம்புத்தூர்ல எங்க இருக்கு சார், வேர்ல்ட் வைட் இருக்குன்னு தெரியும், கோயம்புத்தூர்ல எங்க இருக்கு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அமோகா வந்து கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்புரத்தில் இருக்கு மேடம். எங்களோட ஆஃபீஸ் வந்து ஆர்எஸ்புரம் மட்டும்தான் இருக்கு, வேறு எங்கேயுமே கிடையவே கிடையாது. இதை நான் ஏன் தெளிவாக சொல்ல வரேன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு நேற்று கிடையாது, ஒரு 11 வருஷமா இது மாதிரி எவ்வளோ அவேர்னஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்கள் மூலியமாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, அதனால அந்த நம்பர் தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் நான் ஒரு முறை சொல்றேன் பாருங்க, 9751622555. நான் திருப்பி சொல்ல பாருங்க, 9751644555. அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க 10th படிக்கலாம், 11th படிக்கலாம், இல்ல 12th, இல்ல பி எதுவானா இருக்கலாம்,
எஜுகேஷனை பத்தினா எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் சரி அந்த நம்பர் நோட் பண்ணிட்டு நேரடியாக நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து கால் பண்ணீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வரணும், எவ்வளவு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு கட்டணும், எப்போ நீங்க வந்து மீட் பண்ணணும், எல்லா டீடைல்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எல்லா டீடைல்ஸ் எடுத்துட்டு நீங்க கோயம்புத்தூர், நம்ம ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு, என்னுடைய அப்பாயின்மெண்ட் வேணும்னா என்னுடைய அப்பாயின்மெண்ட் டேட் வாங்கிட்டு என்னை வந்து மீட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு வந்து கிடைக்காது. யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். எங்களால் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து சொல்லிட்டேன் வேர்ல்ட் ரேங்க் யூனிவர்சிட்டிஸ் பத்தி பேசினேன், நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டேன், பாதுகாப்பு அதிகமா இருக்கு, சாப்பாடை பத்தி கவலைப்பட வேண்டாம், கிளைமேட் கண்டிஷன் பெட்டரா இருக்கு. ஸோ எல்லாமே நம்மளுக்கு சாதகமா இருக்கு. ஆனா எப்ப அது கிடைக்கும்னா, யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வராங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும். அதனால நீங்க பிளஸ் டூ படிச்சுட்டு இருந்தாலும் சரி, நீங்க வந்து பிஇ படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்ல படிச்சு முடிச்சிருந்தாலும் சரி, நீங்க உடனடியா அமோகா வந்து அப்ரோச் பண்ணுங்க. நிச்சயமாக நீங்க லைஃப்ல வந்து என்ன விஷயம் ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை வந்து அமோகம் மூலமா பண்ணி கொடுக்க முடியும். ரொம்ப ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் பத்தி ரொம்ப தெளிவா எங்களுக்கு சொன்னீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி.